Jaya Jaya Shankara Hara Hara Shankara Deivathin Kural Naangam Pahadi Naattai Kaatha Kavi ராஜரீக ஹோதாவை பார்க்காமல் பிரதாப சிம்ஹன் குட்டி கவியிடம் போய் தனக்கு நல்லறிவு பிறந்து விட்டதாகவும் ஞானசூன்யமான ஸ்வய நலகோஷ்டியை நீக்கிவிட்டு விஷயமறிந்த சத்துக்களை ஆலோசகர்களாக போட்டுக்கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும் வாக்கு கொடுத்தான். தேசத்துக்கு உபகாரமாக தாம் எடுத்து கொண்ட காரியம் பலிதமானதில் குட்டி கவி சந்தோஷமடைந்தார். அதோடு அவர் தாம் கவனம் செய்து கொண்டிருந்த பரிகாச காவியத்துக்கும் புல் ஸ்டாப் போட்டுவிட்டார். அதுவரை சரியாக 100 ஸ்லோகங்கள் ஆகியிருந்ததால் மகிஷ சதகம் என்று அதற்கு பெயர் கொடுத்து வைத்து விட்டார். ராஜாதான் திறந்து விட்டானே, ஏன் அந்த ஸ்லோகங்களை கிழித்து போட்டிருக்க கூடாது என்றால் ராஜாவையும் கூட ஒரு கவியானவன் அடக்கி நல்வழிக்கு கொண்டு வர முடியும். நாட்டை அடக்கி ஆள்கிறவனுக்கும் மேலான சக்தியை கவி நிஜமாகவே பெற்றவன் என்பதற்கு பிரத்யட்ச நிரூபணமாக இந்த காவியம் இருந்து கொண்டிருக்கட்டும் என்று கிழித்து போடாமல் வைத்து விட்டார். வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருபவர்களுக்கும் பாடமாக எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று வைத்துவிட்டார். ராஜாவும் அந்த சுவடிகளை கான்ஃபிஸ்கேட் பண்ணுவது, ப்ரோஸ்கிரைப் பண்ணுவது என்று பறிமுதல் தடை செய்யாததை இங்கே சொல்ல வேண்டும். இப்படியாக ஒரு கவியின் தைரியம் ஒரு ராஜ்யத்துக்கே நன்மை செய்திருக்கிறது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.